வெல்கம் டால்ஃபின் டேவிடே கிளம்பினா வாங்க டே கிளப்பலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க டே கிளப்பலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு விக்கெட்டு வெறித்தனத்தோட வெறித்தனமாக காட்டி விட்டாங்க சிஎஸ்கே. வெறித்தனம் தான் நான் சொல்வேன். நேற்று நடந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனம் தான் நான் சொல்வேன். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தீபக் சாகர் தான் போட்டார். அதை இப்போ தீபக் சாகர் போட்டார் பவுலிங்கு. விக்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயங்கருங்க. அதுவும் என்னன்னு ஓகேங்களா, அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா போல்டு. அதுக்கப்புறம் செகண்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா இது தீபக் சாகர் தான். அந்த விக்கெட்டும் வேறு லெவல் காட்டி விட்டாரப்பா. இது ராகுல் விக்கெட்டை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஜடேஜா வெறித்தனம் தான் நான் சொல்வேன். ஜடேஜாவெல்லாம் ஸ்டெம்பிட்டு அடித்து ஓட விட்டார் ராகுலெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து தீபக் சாகர் தான் விக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெயிலு, கெயில் வந்து கேட்சு, ஜடேஜா தான் அந்த கேட்சும் வெறித்தனங்க. உண்மையிலே நேற்று நடந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வெறித்தனம். அடுத்த விக்கெட் பார்த்துங்க, அடுத்து இவர் தீபக் சாகர் தான். இது அடுத்த தீபக் சாகர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா பூரான், பூரான் விக்கெட்டை எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கேட்சு, யார் கேட்ச் வந்து டூப்ளஸி பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். டூப்ளஸ் இல்லை, கேட்ச் வந்து யாரோ பிடிச்சாங்க. ஆனால் வெறித்தனத்தோட வெறித்தனத்தை காட்டி விட்டாங்க. தாகர் பிடிச்ச தாகூர் பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். வெறித்தனத்தோட வெறித்தனத்தை காட்டியே விட்டார். அதுக்கப்புறமும் தீபக் சாகர் தான் இது. அதுக்கப்புறம் விக்கெட்டு கேட்சு, அதுதான் டூப்ளஸி கேட்சு வெறித்தனங்க. ஆத்தாட்டி நேற்று மேட்ச் பார்த்தல எனக்கு குசி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெயிலு, கெயில் அவுட் ஆகிட்டு இருந்திருக்காரு, கெயில் அவுட் ஆகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதிக ரன் இருக்கு இல்லையா, அதிக ரன்னில் அதிக ரன்னு அவுட், அதிக ரன் அவுட் செய்த வீரர்கள் அதில் வந்து மொத இடத்துல யார் இருக்காப்புலனா நம்மால் ஜடேஜா வெறித்தனமாக இருக்காப்புல நம்மால் ஜடேஜா. செகண்ட் விக்கெட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது செகண்ட் விக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். யார் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இருக்காப்புல. அதுக்கப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா நம்மாலே சின்னத்தலை ரைனா இருக்காப்புல தேர்டு ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு போகலாமான, அடுத்ததுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஓவர்லாம் முடிஞ்சு அவங்க வந்து எத்தனை ரன் அடித்தாங்கன்னா 107 ரன் அடித்தாங்க. லாஸ்ட் எத்தனை விக்கெட்டில் போனாங்கன்னா 8 விக்கெட்டில் போனாங்க. அதுக்கடுத்து நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டு 107 ரன் அடிச்சிட்டாங்க. யாருன்னா நம்மளே இர சாம் கரன்னா அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்த எல்லாருமே இந்த ரன்னுக்காக தான் அவுட் ஆகிட்டு போனது. டோனி சாம் கரன் இறங்கினோடனே டோனி உள்ள ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல, இவருடைய ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. வெறித்தனமாக இருந்துச்சு மேட்ச்சு. இன்னொரு சோகமான விஷயம் அதுலேயும் இவங்க இருக்காங்களையா விவேக் அண்ணன் இறந்துட்டாங்க. விவேக் அண்ணன் நடிகர் விவேக் அண்ணன் இறந்துட்டாங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த சந்தோஷத்துலேயும் ஒரு கவலை, அதான் ரொம்ப கவலையாக இருக்குது. பரவாயில்ல. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த விவேக் அவங்க இறந்ததை இப்போ கூட எங்கள் டிவியில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு. பாருங்களேன், இப்போ பக்கத்தில் கொண்டுருவாங்க பாருங்கள். இந்த பாருங்கள் பாருங்கள். நன்றி சரவணன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி. ரொம்ப கவலையாக இருக்கு. ஓகே, பாய் பாய் பாய். நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் சிஎஸ்கே மேட்சை விடாமல் பாருங்கள். இது நம்ம ஆல்ரவுண்டர் சேனல். பாய் பாய் பாய்.